உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நான் நிறைய கடன்ல இருக்கேன், திருச்செந்தூர் போனா என் கடன் தீர்ந்துருமான்னு கேட்டிருக்காங்க. நம்மளுடைய ஆசையினாலதான் கர்மா வேலை செய்யுங்க. நான் திருப்ப திருப்ப சொல்லிடுறேன், இது கடன் மட்டும் இல்ல, ஒரு குறையும் இல்ல. முருகன் நல்லா வச்சிருக்கிறார், என்ன ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கடன் அது எப்படியாவது அடைச்சிருவான், முருகன் பார்த்துக்குவார். இத சொல்லுங்கண்ணே, நீங்களே மாற்றத்தை பார்க்க முடியும். ஏன்னா இதெல்லாம் நான் பண்ணது. என்னுடைய 4 வயசு குழந்தை வந்து நிறைய முருகன் பாடல் கேட்கறான், இதை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறது, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. முதல்ல அந்த குழந்தையுடைய காலை தொட்டு நான் கும்பிட்றேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இப்படி ஒரு குழந்தை வளருதுங்கிறதே மிகப்பெரிய விஷயம். நான் எழுதி தரேன், அந்த அம்மா எங்க இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, யாருன்னு எனக்கு தெரியாது. நிச்சயமா அந்த குழந்தையுடைய வாழ்க்கை. திருச்செந்தூர் போகலாம்னு நினச்சோம், மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே எங்கள் வீட்டில் இருக்குது. இந்த பிரச்சனை முடிஞ்சு நான் திருச்செந்தூர் போக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்தெந்த விஷயத்துலலாம் தடங்கள் வருமோ அந்தந்த விஷயத்துலலாம் தடங்கள் வந்து தான் ஆகும். ஏன் அப்படின்னா, அந்த கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய திருச்செந்தூர் கோவில் வாசல் கோபுரத்துக்கு கீழே நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது. இந்த கனவுக்கு அர்த்தம் என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. டைரக்டா அந்த ஊருக்கு வான்னு கூப்பிட மாட்டாரு, ஏதாவது ஒரு சில அறிகுறிகள் வரும். அப்படி இந்த அன்பருக்கு திருச்செந்தூர் வந்திருக்குன்னா. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம விஜயகுமார் சார் அவர் வந்து முருகர் பற்றி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் சொல்லிட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்விகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். 1 இல்லை 2 இல்லை 100 கணக்கான பேர் வந்து நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே கேட்டிருந்தீங்க. எல்லாருடைய சந்தேகமும் இன்னைக்கு நான் கேட்க போகிறேனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நிறைய சந்தேகங்கள் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை பற்றி இருந்தது. அந்த மாதிரி இல்லாமல் பொதுவான விஷயங்களை பற்றி, பொதுவாக முருகரை பற்றி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். காமனாக நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் தான் சார், நான் நிறைய கடனில் இருக்கேன், திருச்செந்தூர் போனால் என் கடன் தீர்ந்துருமான்னு கேட்டிருக்காங்க சார். ரொம்ப சிறப்பு என்னென்னா, நிறையா வந்து இருக்கு ஒரு விஷயங்க, அவங்க உட்கார்ந்து கொஞ்சம் யோசிக்கணும். இந்த கடன் எதனால் ஏற்பட்டது, நம்மளுடைய ஆசையினால் ஏற்பட்டதா, தேவையினால் ஏற்பட்டதா? உதாரணம் சொன்னால், இன்றைக்கி ஒரு அம்மா எனக்கு கூப்பிட்டாங்க, என்னென்னா அவங்க வந்து வீடு கட்டுறதுக்காக பேங்க் லோன் வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், கையில் காசு வச்சுருக்கிறாங்க 1 குறிப்பிட்ட லட்சம். அவங்க கணவருடைய நண்பர் சொல்லியிருக்கிறார், இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 3x உங்களுக்கு ரிட்டர்ன் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கணும், யோசிச்சிருக்கணும், இதுவே ஆல்ரெடி கடன், மேற்கொண்டு இதை கடனாக்கலாமான்னு யோசிச்சிருக்கணும். கண்ணை முடிட்டு அதில் கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னே அந்த நண்பர் ஏமாற்றிட்டார். இப்போ ஏமாத்தணுன்னே திருப்பி எனக்கு கால் பண்ணுறாங்க, இதுக்கு நான் என்ன திருப்புகள் படிக்கணும், இதுக்கு எந்த திருப்புகளும் படிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நம்ம திருந்தணும். நம்மளுடைய ஆசையினால தான் கர்மா வேலை செய்யுங்க. நான் திருப்ப திருப்ப சொல்லிடுறேன், இது கடன் மட்டும் இல்லை, என்ன பிரச்சனை இருந்தாலும் அடிப்படை விஷயம் என்னென்னா, ஒரு விஷயத்தில் போய் உங்களை சிக்க வைக்கணும், கர்மா வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி நீங்கள் அந்த விஷயத்தில் போய் சிக்கி தவிக்கணும்னா, அது ஒன்றும் பெரிய மாயாஜாலமெல்லாம் பண்ணாது, லைட்டாக ஆசையை தூண்டி விட்டுரும். சின்ன ஆசை போதும் பெரிய பிரச்சனைக்கு வித்தா. அப்போ உங்களுக்கு உண்மையாலுமே உங்கள் ஆசையினால்தான் கடன் விளைந்ததுன்னு சொன்னால் ஆசையை குறைச்சிருங்க. இந்த சரி சார் அதெல்லாம் ஓகே, இந்த தத்துவமெல்லாம் கேட்குறது நல்லா தான் இருக்குது, கடன் ஏற்பட்டுருச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்மளுடைய சமயம் மிக தெளிவாக அதுக்கு பல வழிகளை சொல்லுவது. முதல் விஷயம், காலையில் எந்திரிக்கும் போதே முருகனை நினைப்பது, நைட்டு தூங்க போகும்போதும் நினைக்கிறது. இதில் இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன், நீங்கள் நைட்டு தூங்க போகும்போது எதை நினைப்பீங்க தெரியுங்களா, இந்த கடன் இருக்கும், யோ இவ்வளோ கடன் இருக்கே என்ன ஆகுமோ, படுத்தா தூக்கமே வரமாட்டேதே, எதை நினச்சிக்கிட்டே இருக்கீங்களோ அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும், எதை நினைக்கிறோமோ அது வளர்ந்து கொண்டே இருக்கும். காலையில் எந்திரிக்கும் போதும் முருகான்னு நினைக்கிறது, அவங்க குலதெய்வத்தை நினச்சிக்கிறது. நைட்டு தூங்க போகும்போதும் முருகான்னு நினச்சிக்கிறது, அவங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிறது. பெரிய விஷயம் இல்லை, நினைப்பது நினைக்கிறது, வேறு எந்த இல்லாமல் நினச்சிக்கிறது. இது முதல் வழி. ரெண்டாவது, அவங்க சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி 1 உருண்டை சாதத்தை காக்காக்கு வைக்கிறது. இதை உடனே கேள்வி கேட்கக்கூடாது, இது என்ன பரிகாரம், இது பரிகாரம் கிடையாது, வாழ்வியல் நடைமுறைப்படுத்தக்கூடிய சில செயல்முறைகள். நம்மளுடைய ஆன்றோர்களும் முன்னோர்களும் அப்படித்தான் இருந்தார்கள்.
இதில் நம்ம வந்து சயின்டிஃபிக் கிராஸ் குவஸ்டின்லாம் இல்லை கேட்குறதுக்கு எந்த இது இதை நீங்கள் ஏன் சார் சொல்கிறீங்களா, நான் சொல்லலை, என்னுடைய பெருமதிப்புக்குரிய இன்னொரு ஆசான் டாக்டர் ராஜசேகர சிவாச்சாரியார் அவர் சொன்னதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த காக்காய்க்கு ஒரு பிடி சாதம், ஒரு கவலம் சாதம் வைக்கிறது, இது ரெண்டு. மூணாவது, இந்த சம்மர் சீசன் இருக்குது பாருங்கள், தொட்டிலேயோ இல்லை கப்புலையோ தண்ணி வச்சு வீட்டு மாடியில் வைக்கிறது, இது மூணாவது. நாலாவது, கோலம் போடுறோமில்ல, கோலப்பொடியில் போடாமல் அரிசி மாவில் போடுறது, இது அத்தனையும் செய்யணும், இது நாளாச்சா. அதை விட ரொம்ப முக்கியமான அஞ்சாவது விஷயம் என்னென்னா, இதுவரைக்கும் அவங்களுடைய சொந்தக்காரங்கிட்டெல்லாம் பகைமை பாராட்டியிருந்தாங்கன்னா, யாராவது ஒருத்தங்களுக்கு மாதமாவது நேரில் போய் மனசார வாழ்த்துறது, மனசார நல்லா இருங்க, மனசு விட்டு பேசுங்க. ஏன்னா இன்றைக்கி இதெல்லாம் எதுவுமே இன்றைக்கி நம்மக்கிட்ட கிடையாது. ஏன் அதெல்லாம் சொன்னங்கிறதையும் சொல்லிடுறேன். எப்போ ஒருத்தங்களை மனசு விட்டு பாராட்டுறோமோ, மனசு விட்டு வாழ்த்தி நல்லா இருங்கன்னு சொல்கிறோமோ, அதனால தான் வேதாத்ரி மகரிஷி அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வார், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். என்னன்னா, அவனும் நல்லா இருக்கணும், நாளும் நல்லா இருக்கணும், இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது. ரெண்டாவது, இந்த அரிசி மாவில் ஏன் கோலம் போட சொன்னேன்னா, இப்போது நீங்கள் அரிசி மாவில் போட்டீங்க, 1000 எறும்பு சாப்பிட்றதில் 100 எறும்பு சாப்பிடுது. அந்த எறும்பு சாப்பிட்ட உள்ளதுலேயே ஒரு ஜீவராசியோ ஒரு மனுஷனை திருப்திப்படுத்த முடியும்னா, அது உணவுனால் மட்டும்தான் படுத்த முடியும். எப்போ அந்த சின்ன வயிறு திருப்தி ஆகுதோ, அது மனசுக்குள்ளே நிச்சயமாக நினைக்கும், அப்பா கிடச்சிருச்சுல, அந்த திருப்தி உணர்வு இருக்குல்ல, அது உங்களுக்கு ரிட்டர்ன் வரும், அதுதான் காக்காய்க்கும். அதே மாதிரி தண்ணீருக்கும் அது தான். இன்றைக்கி இருக்கிற அது, இந்த கோடை காலத்தில் எங்கேயுமே நம்ம எப்படியும் எல்லா ஏரி குளம் எல்லாத்துலேயும் வெற்றிகரமாக ஃப்ளாட் போட்டோம், அதில் எங்கேயுமே தண்ணி இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்போ இந்த நம்மனா ஆர்வம் வாங்கிடுறோம், வாட்டர் கேன் வாங்கி, இந்த சின்ன சின்ன ஜீவராசி என்ன பண்ணும், அதுக்கு தண்ணீர் வைங்க, அது தவிச்சு வந்து ஒரு இடத்துல தண்ணீர் கிடச்சோன்னு குடிச்சோன்னு ஒரு திருப்தி உணர்வு வருதில்ல, அந்த திருப்தி உணர்வு உங்கள் வாழ்க்கையில் வரும். இது கடனை வெகு விரைவில் அடைக்கும், அதோடு சேர்ந்து வெகு விரைவில் அடைக்கிறதோடு சேர்ந்து இன்னொன்னையும் சொல்லிடுறேன், இனிமேல் கடன் வாங்கக்கூடாதுன்னு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி சேமிக்கிறதுக்கு 5 வழினா, கடன் வாங்கிறதுக்கு 50 வழி இருக்குது. வாங்குற வரைக்கும் உங்களை பாலிஷ் பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க, அது போதும் இது போதும், எவ்வளவு சீக்கிரம் வாங்க வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்க வச்சுருவாங்க. நம்ம கொடுக்கறது நம்ம தான் திண்டாடணும். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், அவங்க வீட்டில் அது இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக உங்கள் வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க. எப்போ முருகன் கொடுக்கணும்னு நினைக்காரோ அப்போ கொடுப்பார். திருப்தி எப்போ வருதோ, எப்போ மனசு திருப்தி ஆகுதோ, அப்போவே எது உண்மையாலுமே நம்மளுக்கு தேவையோ அது தானாக வரும். ரொம்ப பெரிய முயற்சியெல்லாம் எடுக்க வேணாம், இருக்கிறது போதும்ப்பா, முருகன் கொடுத்துருக்குறான், சந்தோஷமாக இருக்கிறோம். எப்போ ஃபோன் பண்ணாலும் இன்னொன்று, எப்போ யார் ஃபோன் பண்ணாலும் உடனே புலம்பக்கூடாது, எனத்தான் இருக்கிறேன், எனத்தான் வாழ்க்கை, அப்படியே போகுது. இதே தாங்க வாழ்க்கையாக இருக்கும். எடுக்கும் போதே சொல்லுங்கள், ஒரு குறையும் இல்லை, முருகன் நல்லா வச்சுருக்கிறார். என்ன ஒரு 2 லட்சரூபா 3 லட்சரூபா கடன், அது எப்படியாவது அடைச்சிருவான், முருகன் பார்த்துக்குவார். இதை சொல்லுங்கண்ணே, நீங்களே மாற்றத்தை பார்க்க முடியும், ஏன்னா இதெல்லாம் நான் பண்ணது, அதனால் நான் சொல்கிறேன். ஓகே சார். சார், அடுத்து ஒரு அம்மா கேட்டிருக்காங்க, இந்த ஒரு விஷயமும் வந்து எனக்கு ரொம்ப நெருடலாக இருக்குது. என்ன அப்படின்னா, எனக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, நான் அதை தினம் தினம் சமாளிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் என்னுடைய 4 வயசு குழந்தை வந்து நிறைய முருகன் பாடல் கேட்குறான், இதை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறது, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, இது சரியா தவறான்னு கூட எனக்கு புரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? முதல்ல அந்த குழந்தையுடைய காலை தொட்டு நான் கும்பிட்றேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இப்படி ஒரு குழந்தை வளருதுங்கிறதே மிகப்பெரிய விஷயம். நான் எழுதித்தரேன், அந்த அம்மா எங்கிருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, யாருன்னு எனக்கு தெரியாது. நிச்சயமாக அந்த குழந்தையுடைய வாழ்க்கை நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா முருகனுடைய பெயரை கேட்பதாக இருக்கட்டும், முருகனுடைய பாடலை பாடுவதாக இருக்கட்டும், திருப்புகள் பாடுவ எல்லாமே முருகனுடைய அருள் இல்லாமல் நடக்காது. அந்த அம்மா கண்ட பழக்கம் இல்லை, அந்த குழந்தைக்கு வந்திருக்குன்னா பூர்வ ஜென்ம வாசனையே நிறுத்தும். பிரகலாதன் எப்படியோ அதே மாதிரி தான் அந்த குழந்தை. அவங்க அப்பா தீவிர விஷ்ணு எதிர்ப்பாளர். பிறந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போது தெரியாதனமாக கேட்ட நாரதர் உபதேசத்தில் உதித்த குழந்தை. அப்படி அந்த அம்மா வயிற்றில் இருக்கும்போதே யாராவது ஒருத்தவங்க முருகான்னு சொல்லி அது உயிருக்குள்ளே உருகி இருக்கணும். ரொம்ப நல்லது, இதே மாதிரி விட சொல்லுங்கள். இன்னொன்று என்னென்னா, எவ்வளோ முடியுமோ அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். எவ்வளோ திருப்புகள் பாட முடியுமோ திருப்புகள் பாட சொல்லுங்கள். இல்லை சினிமாவில் வர முருகன் பாட்டாவது பாட சொல்லுங்கள். முருகான்னு தெரியாத்தனமாக சொன்னாலே அவ்வளோ புண்ணியம்னா அந்த குழந்தை இப்போவே சொல்லுதுன்னா, நிச்சயமாக அந்த குழந்தை மிகப்பெரிய இடத்துக்கு போகும். உடனே சுற்றி இருக்கவங்கெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க, என்னென்னா உங்கள் குழந்தை சாமியாராக போகுது, அப்படி ஆக போகுது, இப்படி ஆ, அதெல்லாம் எதையும் கேட்காதீங்க, அப்படித்தான் சொல்லுவாங்க. ஒருத்தன் உருப்படுறான்னு தெரிஞ்சிச்சுன்னா எப்படியாவது அவனை வந்து கெடுத்து விடணும்னு சுற்றி இருக்கவங்க எல்லாம் பிளான் பண்ணுவாங்க. எதையுமே காதில் வாங்கிக்கவே வேண்டாம்,
முருகன் பார்த்து வளர்க்குற குழந்தை முருகன்கிட்டயே ஒப்படைங்க, முருகன் பார்த்துக்குவார். சார், அடுத்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போகணும்னு நினச்சாலே வீட்டில் ஒரே சண்டை வருது, அதை மீறி நான் திருத்தணி கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், கொஞ்ச காலம் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருந்தோம், மறுபடியும் திருச்செந்தூர் போகலான்னு நினச்சோம், மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிருச்சு, இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே எங்கள் வீட்டில் இருக்குது, இந்த பிரச்சனை முடிஞ்சு நான் திருச்செந்தூர் போக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பொதுவாகவே எல்லாருக்கும் நிறையா பேருக்கு சொல்கிறது தான். சமீபத்தில் ஒரு கோவிலுக்கு கிளம்பணும்னு முடிவு பண்ணால் எந்தெந்தந்த விஷயத்துலலாம் தடங்கள் வருமோ அந்தந்த விஷயத்துலலாம் தடங்கள் வந்து தான் ஆகும். ஏன் அப்படின்னா, அந்த கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய புண்ணியம் வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். எப்போ ஒருத்தனுக்கு வந்து புண்ணியகர்மா வேலை செய்யணும்னு நினைக்குதோ அப்போவே பாவகர்மா அதுக்கு டபுள் மடங்கு ஈக்குவலாக வேலை செய்யும். ஒன்று வந்து இயல்பாகவே நடக்கிறது, இன்னொன்று வந்து நம்மளுடைய மனசே அதை கிரியேட் பண்ணுறது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, ரெண்டு தடவை சண்டை வந்துருச்சு அப்படின்னா மூணாவது தடவை உங்களுடைய மைண்ட் ஒரு ஃபார்முலேட் பண்ணி வச்சுக்கும், கோயிலுக்கு கிளம்புறேன் சண்டை வரப்போகுது அப்படின்னு. எப்போ நீங்கள் இப்படி ஒரு ஃபார்முலேட்டை உருவாக்குறீங்களோ அப்போவே அதுக்கான சூழ்நிலையும் உருவாக்க ஆரம்பிச்சிரும், எதையை பார்த்தாலும் சண்டை வர மாதிரியே தோணும். அப்போ இந்த மாதிரி எண்ணத்தை முதல்ல மாற்றிடுங்க. எத்தனை ரெண்டு தடவை மூணு தடவை போகிற, இப்போ ஒரு தடவை தான் போகிறாங்க அப்படின்னா தினமும் போக சொல்லுங்கள். தினமும் போகிறீங்க, தினமும் கோயிலுக்கு போகிறீங்க, சண்டை வருது, நாலு நாள் அஞ்சாறு நாள் சண்டை நின்றும், சண்டை நின்றும், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அஞ்சாறு நாள் ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை வரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவாங்கள்ல, நம்ம வந்து இன்றைக்கி நல்லா சிரிச்சிட்டேன், நாளைக்கு என்ன வரப்போதானோ எதாவது வந்துடும் அப்படின்னா அந்த ஆப்டிமிஸ்டிக் மைண்ட் செட்டை உருவாக்குங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி முருகன் கூப்பிட்டுருக்காரு, நான் போவேன், பிரச்சனைனா குடும்பத்தில் பிரச்சனை வரத்தான் செய்யும், இதுக்கும் கோவிலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறத தெளிவுபடுத்திட்டு ஒரு தடவை போகிறதுங்கிறத நாலு தடவை அஞ்சு தடவைன்னு அதிகப்படுத்துங்க. அதிகப்படுத்த அதிகப்படுத்த தானாக எல்லாம் குறையும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பாத்திரத்தில் கெட்ட தண்ணி இருக்குது, கெட்ட தண்ணியை எடுத்து பாத்திரத்தை தூக்கவும் முடியாது, கெட்ட தண்ணியை வெளியேற்றணும். என்ன பண்ணுறது, நல்ல தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேலே கெட்ட தண்ணியெல்லாம் போய் நல்ல தண்ணி தேங்கிடும். உங்கள் கர்மாவனால் கோயிலுக்கு போக முடியலன்னு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன பரிகாரம்னா, கோயிலுக்கு போகிறது தான் பரிகாரம். ஒரு தடவை போகிறோம், பத்து தடவை போகணும், அது பக்கத்தில் இருக்க கோயிலாக இருந்தாலும் சரி, சின்ன கோயில், தினமும் கோவிலுக்கு போங்க, அது தானாக மாறிடும். சார், ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் திருச்செந்தூர் கோவில் வாசல் கோபுரத்துக்கு கீழே நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது, இந்த கனவுக்கு அர்த்தம் என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த கனவுக்கான அர்த்தம். இது மாதிரி நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி சொல்லிடுறேன். ஒரு பொண்ணு, சின்ன வயசு, ஒரு 20-25 தான் இருக்கும். அந்த பொண்ணு என்கிட்ட கால் பண்ணி கேட்டாங்க, எனக்கு இப்படி ஒரு, ஏன்னா நான் ஏதோ ஒரு வீடியோவில் கனவை பற்றி சொன்னோன்னு நிறையா பேர் எனக்கு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் என்ன கனவு டாக்டர் மாதிரி எல்லோரும் இப்படி ஒரு கனவு வருது, இப்படி ஒரு கனவு வருதுன்னு. அதேமாதிரி எனக்கு அந்த பொண்ணு கேட்டேன், ஒரு மரம், மரத்து பக்கத்தில் சிவலிங்கம், அது பக்கத்தில் முருகப்பெருமான் நிற்கிற மாதிரி ஒரு கனவு வந்தது. நான் திருப்பி அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் ஏதாவது லவ் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அந்த பொண்ணு ஷாக் ஆகிடுச்சு, ஐயோ ஒரு நினச்சதெல்லாம் சொல்லுவார் போல் அப்படின்னு. இப்போ அந்த பொண்ணு கேட்டோடனே நான் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டவும் அவங்க சொன்னாங்க, அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் வச்சு பார்த்தோன்னே இவங்க வேண்டுதலுக்கும் அந்த கோவிலுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும் அப்படின்னா. என்னென்னா, சிவலிங்கம், மரம், முருகன் மூணு இருக்கிற இடம் எதுன்னா திருவிடை களி. அப்போ நான் அவங்க சொன்னேன், திருவிடை களி போயிட்டு வாங்க அப்படின்னு. இந்த அடையாளம் வருது இல்லை, அந்த அடையாளம் என்னென்னா, நான் சொன்னேன் முருகன் உணர்த்துவார்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ எப்படி உணர்த்துவாருன்னா, டைரெக்டாக அந்த ஊருக்கு வான்னு கூப்பிட மாட்டார், ஏதாவது ஒரு சில அறிகுறிகள் வரும். அப்படி இந்த அன்பருக்கு திருச்செந்தூர் வந்திருக்குன்னா இமீடியட்டாக திருச்செந்தூர் போகிறது நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேணும்னு சொல்லுவாங்க, அப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதே பயன்படுத்திக்கணும். கனவில் இந்த மாதிரி சில அடையாளங்கள் நிறையா பேருக்கு முருகப்பெருமான் கனவின் மூலமாகத்தான் தன்னுடைய அடையக்கூடிய வழியை காட்டியிருக்கிறார். அது நம்மளுடைய இது அருணகிரிநாதர் தொடங்கி வாரியார் சுவாமியிலேருந்து பாம்பன் சுவாமியில் வரைக்கும் அத்தனை பேருக்குமே கனவில் நிறைய அறிகுறியை காட்டியிருக்கிறார். அதுதான் இதுவும், உங்களுக்கு ஒரு கோவில் இதுதான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை சந்தேகப்பட வேணாம், நேராக அந்த கோவிலுக்கு போயிடுங்க. அதுதான் என்னுடைய, தெரியலை அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒவ்வொரு கோவில் தல வரலாறையும் எடுத்து படித்தோம்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்த கனவு சிங்கரனைஸ் ஆகக்கூடிய ஏதாவது ஒரு இடம் கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் மெனக்கடணும், அதுதான் விஷயம். அப்படி கிளிக் ஆகிடுச்சுன்னா அந்த கோவில் தான் உங்களுக்கானது.